சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் நடிகை ப்ரீதா விஜயகுமார். இவங்க முன்னணி ஹீரோக்களோட சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. டேரக்டர் ஹரியை வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா படங்களில் வந்து நடிக்கிறதா இல்லை, பிஹைண்ட் த சீன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 3 லாக் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாக அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக வந்து இன்னொரு அக்கௌண்ட் அதே ப்ரீதா ஹரி அப்படிங்கிற நேம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிரபலங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் ப்ரீதா ஹரியோட அக்கௌண்ட்டே வந்து இப்போ வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க, டெய்லி வந்து போஸ்ட் போடுறவங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டை வந்து எப்படியோ ஹேக் பண்ணியிருக்காங்க. ஏதோ ப்ரொமோஷன் லிங்க் அப்படிங்கிறத அனுப்பி தான் இவங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இமீடியட்டாக வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து 4000 ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாங்களோ அவங்கள வந்து கடவுள் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கையும் வேற போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணதை கூட நீங்கள் கவலைப்படாமல் இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதா விஜயகுமாரோட சிஸ்டர் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்ககிட்டேருந்து அவங்க நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு வேற கமெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸுக்காகவே ஸ்டார்ட் பண்ண ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ அது வந்து ஃபேன்ஸ் கூட வந்து எப்போவுமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃபிஷியலாக வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னே தனி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இவங்களை பார்த்து அட்மையர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆனது நிச்சயமாக அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓல்டு அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.